பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஆமேன். உலக மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் உயிர்த்தெழுந்த ஈஸ்டர் பண்டிகையின் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தூத்துக்குடி ஆசிரியர் காலனி கிறிஸ்துநாத திருச்சபையின் சார்பில் உங்களை வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24:6, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். உலக வரலாற்றில் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின்பு என்று எப்போது உருவானது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து உலகத்தில் என்று பிறந்தாரோ கிறிஸ்துவினுடைய பிறப்பு வரலாற்றிலே முக்கியப்படுத்தப்பட்டது. அதுபோன்று உலக வரலாற்றில் ஒரு மனிதர் உயிரோடு எழுந்தார் என்று சொன்னார், இந்த உலகத்திலே மீட்கும்படியாக ஜெயித்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவரே இந்த உலகத்திலே உயிரோடு எழுந்தவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உயிர்த்தெழுந்த இந்த பண்டிகையின் நாளிலே நாம் சிந்திக்கிற காரியம் என்னவென்று சொன்னால், உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உலகத்தை அவர் வென்றவர். உலகமானது பாவத்தின் தன்மையிலே காணப்பட்டது. ஆதலால் இனிமேல் பாவத்தின் தன்மை மனுமக்களை சிறைப்படுத்தக்கூடாது என்பதற்காக மனுஷகுமாரனாய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டு 3rd நாளிலே உயிரோடு எழுந்தார். பாவத்தின் தன்மையை வேரோடு பிடுங்கி எரியும்படியாக உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உலகத்தை அவர் வென்றவர். அதோடு மட்டுமன்றி உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உலகத்தை வென்றார், ஏனெனில் இந்த உலகத்திலே துறைத்தனங்கள் அதிகாரங்கள் இந்த உலகத்திலே காணப்பட்டபடியினால் துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் ஆண்டவர் வெற்றி சிறக்கும்படி உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அவர் உலகத்திலே ஜெயத்தை கொண்டுவதற்காக அவர் உயிரோடு எழுந்த தேவகுமாரன். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உலகத்தை வென்றவர், ஏனெனில் உலகத்திலே காணப்படுகிற பிசாசின் போராட்டங்களிலிருந்து மனிதன் விடுதலை அடைய வேண்டும் என்பதற்காக உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உலகத்தை ஜெயித்தார். அவருடைய உயிரோடு எழுந்ததினால் இந்த உலகத்திலே மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. மனிதனுடைய வாழ்க்கையிலே மரணம் என்பது அது ஒரு தற்காலிகமானது. நித்திய மரணத்திலிருந்து உலகத்தின் மக்களை மீட்கும்படியாக மனிதகுமாரன இயேசு கிறிஸ்து உலகத்தை அவர் ஜெயிப்பதற்காக உயிரோடு எழுந்தார். 2வது வேதம் சொல்கிறது, லூக்கா எழுந்த சுவிசேஷம் 24:6 வாஸ்து பார்க்கும் போது, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உள்ளம் கவர்ந்தவர். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்த நாளிலே சீஷர்களுக்கு ஆண்டவர் காட்சி கொடுத்தார். எம்மாவுடைய சீடர்களுக்கு காட்சி கொடுக்கும் போது அவருடைய கண்களானது மறைக்கப்பட்டது. லூக்கா 24:16 கண்கள் மறைக்கப்பட்டது. லூக்கா 24:17 அவர்கள் துக்க முகத்தோடு காணப்பட்டார்கள். லூக்கா 24:16 வாசித்து பார்க்கும்போது அவர்கள் பயத்தோடு காணப்பட்டார்கள். துக்க உள்ளம், இன்னும் பயத்தோடு வாழ்ந்த சூழ்நிலை, அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டது. இப்பேற்பட்ட சூழ்நிலையில்தான் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அவர் உள்ளத்தை கவர்ந்தார். கவர்ந்து சொன்னார், நான் தான், என்னை வந்து தொட்டு பாருங்கள். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து இன்றும் மக்களுடைய வாழ்க்கையிலே உள்ளம் கவர்ந்து கொள்பவர். இன்றைக்கு அநேகருடைய உள்ளங்கள் சோர்வினாலும் ஏமாற்றத்தினாலும் பின்மாற்றத்தினாலும் சோர்ந்து போய் தலை கவிழ்ந்து இனி உலகத்தில் வாழ முடியுமா என்ற கேள்விக்குறியோடு அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் எல்லாருக்கும் உயிர்த்தெழுந்த செய்தி என்னவென்று சொன்னால், உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அவர் உள்ளம் கவர்ந்து கொள்பவர், உங்களோடு வாசம் பண்ண விரும்புகிறவர். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நாம் பார்க்கிறோம், 3வதாக உறவு கொள்பவர். மனிதனுடைய வாழ்க்கையிலே அவர் தங்க ஆயத்தப்படுகிறார். கண்கள் மறைக்கப்பட்ட போது இயேசுவானவர் நான் தான் அவர் என்பதற்கு அடையாளமாக அவர்களுக்கு ஆண்டவர் காட்சி கொடுத்தார். காட்சி கொடுத்த பின்பு சொல்கிறார் லூக்கா 24:36, இயேசு தாமே அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து
ஒரு மனிதனுடைய வாழ்விலே கடந்து வரும்போது அவர் தெய்வீக சமாதானத்தை கொடுக்க முடியும். உங்கள் வாழ்வில் துக்கத்தோடு காணப்படலாம், ஏமாற்றத்தோடு காணப்படலாம், பின்மாற்றத்தோடு காணப்படலாம். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நம்பிக்கையின் வாசலை உண்டு பண்ணும்படியாக உங்களுக்கு சமாதானம் என்று சொல்கிறார். அதோடு அந்த பகுதியை நாம் சேர்த்து வாசிக்கும் போது 24:43 சீஷர்களோடு பந்தியிருந்து அவர் புசிக்கிறார், நம்மோடு ஐக்கியம் கொள்கிறார். இதைத்தான் திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்ட அந்த புத்தகத்திலே வாசித்து பார்க்கும்போது 2:20 இதோ வாசர் படியிலிருந்து கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோடு உள்ளே பிரவேசிப்பேன், அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, என்னோடு பேசுவதற்கு ஆள் இல்லையே. நான் இந்த உலகத்தில் தனித்த மரமாக இருக்கிறேன், என் வாழ்க்கையெல்லாம் நம்பிக்கையெல்லாம் உலர்ந்து போயிற்று, சோர்ந்து போனேன் என்று நீங்கள் யோசிக்கலாம். இந்த ஈஸ்டர் பண்டிகை நாளிலே உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உங்களோடு வந்து உங்கள் மத்தியிலே உங்களோடு அவர் ஆளுகை செய்ய விரும்புகிறார். உங்கள் இருதயத்தை ஆண்டவருக்கு என்று கொடுக்கும் போது ஆண்டவர் உங்கள் உள்ளத்தில் இருப்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும், உங்களோடு பேசுவதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். அதோடு மாத்திரமல்ல, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து லூக்கா 24:50 தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உலகத்தை வென்றவர், உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உள்ளம் கவர்ந்து கொள்பவர், உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உங்களோடும் என்னோடும் உறவு கொள்பவர், கைகளை உயர்த்தி ஆசீர்வதித்தார். எனக்கு ஆசீர்வாதம் இல்லையே, ஆசீர்வாதத்திற்காக எங்கேயோ நான் கடந்து செல்கிறேனே என்று நீங்கள் யோசிக்கலாம். நீங்கள் எங்கேயும் செல்ல வேண்டாம், இருக்கின்ற இடத்திலே உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அவர் தம்முடைய கைகளை உயர்த்தி உங்களுக்கு நேராக ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு வல்லவராய் இருக்கிறார். உங்கள் துக்கம் மாறும், உங்களுடைய சோர்வு மாறும். துக்க உள்ளம், சோர்வின் உள்ளம், பின்மாற்றம் அடைந்த உள்ளம், இவை அனைத்தையும் மாற்றி உங்களுக்குள் ஒரு புதிய வாழ்க்கையை ஆண்டவர் தருவாராக. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஈஸ்டர் பண்டிகையின் வாழ்த்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். ஆண்டவருடைய நிறைவான ஆசீர்வாதம் உங்களுக்குள் இருக்கட்டும். ஆண்டவர் தாமே உங்களை சமாதானம் தந்து உங்களை ஆசீர்வதித்து உலகம் கொடுக்கக்கூடாததும் உலகம் எடுக்கக்கூடாததுமான தேவ சமாதானத்தினால் ஆண்டவர் நிரப்புவாராக என்று வாழ்த்து சொல்கிறோம். கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன்.